வணக்கம் வெல்கம் டு ஆஸ்கர் இன்ஃபோ இன்னைக்கு 10th மேக்ஸ்ல இயற்கணிதத்துல ஆல்பா பீட்டா சம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எக்ஸாம்பிள் 3.44 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13x பிளஸ் கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க மூலங்களின் வித்தியாசம் ரூட்ஸோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க 17 அப்படின்னு கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13x ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதிலிருந்து ஏபிசி வேல்யூ எழுதியிருக்கேன் எப்படி எழுதுறது ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இதுதான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ மேலே இருக்க ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1 ஸோ ஏவோட வேல்யூ 1 பியோட வேல்யூ என்னது மைனஸ் 13 சியோட வேல்யூ என்ன கே இப்போ ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஸோ அங்கே ரூட்ஸோட டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது தான் ரூட்ஸ் இப்போ இந்த ரூட்ஸோட டிஃப்ரென்ஸ்னால் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க 17 அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூனா மைனஸ் பி பை ஏ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூனா சி பை ஏ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அது இதுவும் ஒரு ஜென்ரல் ஃபார்ம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் இதுதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் பி பை ஏ ஸோ மைனஸ் பியோட வேல்யூ என்ன மைனஸ் 13 பை ஏவோட வேல்யூ 1 ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் 13 வந்துடும் ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது ப்ளஸ் 13 நமக்கு கிடச்சிருச்சு அடுத்து ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னது சி பை ஏ சியோட வேல்யூ என்னங்க கே ஸோ கே பை 1 ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னது கே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஆல்ஃபா பீட்டாவோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ரூட்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன 17 கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஈக்குவேஷனை 1 வச்சுக்கிறேன் இதை 2 வச்சுக்கிறேன் இதை ஈக்குவேஷன் 3 வச்சுக்கிறேன் இப்போ ஈக்குவேஷன் 1 அண்டு 2 நான் சால்வ் பண்ண போகிறேன் ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17 ஈக்குவேஷன் 2 என்ன சொல்லுது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13 அப்படின்னு சொல்லுது ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஸோ 7 ப்ளஸ் 3 என்ன 10 டென்னுக்கு 0 ரிமைனிங் 1 இங்கே 3 வந்துடும் ஸோ 13 வந்துடும் ஸோ இந்த மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா கட் ஆயிரும் ஸோ 2 ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 13 ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 30/2 கட் பண்ணோம்னா 15 ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 15 தெரிஞ்சு போச்சு இதை வச்சு பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிப்போம் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13 ஆல்ஃபாவுக்கு பதிலாக 15 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13 ஸோ பீட்டாவோட வேல்யூ என்னது 13 மைனஸ் 15 ஸோ பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 2 கிடச்சிரும் ஸோ பீட்டாவோட வேல்யூ என்னது மைனஸ் 2 ஸோ இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கே ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியும் 15 பீட்டாவோட வேல்யூ தெரியும் மைனஸ் 2 ஈக்குவல் டு கே ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள் மைனஸ் 30 ஸோ மைனஸ் 30 ஈக்குவல் டு கே அப்போ கேவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு கே ஈக்குவல் டு மைனஸ் 30 இதுதான் அந்த க்வெஸ்சனோட ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மறக்காமல் ஆஸ்கர் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி